இயக்குனர் சங்கர், சிம்புதேவன் ஆகியோரை நாகரிகமற்ற வார்த்தையால் நடிகர் வடிவேலு பேசியிருப்பது கண்டனத்துக்குரியது என்று இயக்குனர் சமுத்திரகனி தெரிவித்துள்ளார். வடிவேலு ஹீரோவாக நடித்த இம்சி அரசன் 23 புலிகேசி படத்தை இயக்கியவர் சிம்புதேவன். சங்கர் தயாரித்திருந்த இந்த படம் மெகா ஹிட்டானது. இதனையடுத்து இந்த படத்தின் 2 பாகத்தை சிம்புதேவன் இயக்குவதாக இருந்தார். சங்கர் தயாரிப்பில் பிரம்மாண்டமான செட் அமைக்கப்பட்டு ஷூட்டிங் தொடங்கிய நிலையில் வடிவேலுவுக்கும் இயக்குநருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது பற்றி சங்கர் நடிகர் சங்கத்தில் புகார் செய்தார். இம்சை அரசன் 24 புலிகேசி படத்தை முடித்து கொடுக்காமல் அடுத்த படத்தில் நடிக்கக்கூடாது என்று நடிகர் சங்கம் உத்தரவிட்டது. இந்நிலையில் வடிவேலு அளித்த பேட்டி ஒன்றில் சங்கரை கிராபிக்ஸ் இயக்குனர் என்றும், இயக்குனர் சிம்புதேவன் சினிமா தெரியாத வேலை தெரியாத சின்னப்பையன் என்றும் கடுமையாக கூறியிருந்தார். இதற்கு மூடர்கூடம் பட இயக்குனர் நவீன் உட்பட பலரும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இது பற்றி இயக்குனர் சமுத்திரகனி தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருந்த பதிவில், அண்ணன் வடிவேலுவின் பேட்டி பார்த்தேன். இயக்குனர்கள் சங்கர், சிம்புதேவன் இருவரையும் நாகரிகமற்ற வார்த்தையால் பேசியிருப்பது பெரும் வருத்தத்திற்கும் கண்டனத்திற்கும் உரியது. இயக்குனர் சிம்புதேவனின் படைப்பாற்றல் புலிகேசி படத்தை தவிர்த்து மற்ற படைப்புகளிலும் தெரியும். இயக்குனர்களை அவமதிக்காதீர்கள் என்று வடிவேலுவை கண்டித்துள்ளார் சமுத்திரகனி. இயக்குனர் மற்றும் நடிகருமான சமுத்திரகனியின் இந்த பதிவை பற்றிய உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்களுடைய புதிய அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்க.